ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஃபேஷன் டிகே தமிழ். இன்றைக்கி இந்த வீடியோவில் ஒரு சிஸ்டர் வந்து நூல் எப்படி மாற்றுறது மிஷினில் அப்படின்னு கேட்டிருந்தாங்க. அதை தான் இப்போ பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு நம்ம மிஷினில் பாபின் கேஸ், பாபின், த்ரெட்டு மூணு வந்து நூல் மாற்றுறதுக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஆனது. ஃபஸ்ட்டு வந்து பாபின் கேஸில் எப்படி நூல் மாற்றுறதுன்னு தான் பார்க்க போகிறோம். இது வந்து பெரிய மிஷினுக்குரிய பாபின். பெரிய மிஷினுக்கும் சின்ன மிஷினுக்கும் வேறு வேறு பாபின் இருக்கும். இப்போ நான் வந்து உங்களுக்கு மாற்றுறதுக்காகவே வந்து ஒயிட் கலர் த்ரெட் எடுத்திருக்கேன். பாபினில் வந்து பிளாக் கலர் எடுத்திருக்கேன், உங்களுக்கு தெளிவாக தெரியணுன்றதுக்காக. சரி வாங்க இப்போ எப்படி மாற்றுறதுன்னு பார்ப்போம். இப்போ பாபினில் வந்து நான் பாபின் கேஸில் வந்து நம்ம பாபினை வந்து உலர இன்செர்ட் பண்ணுற மாதிரி ஒரு ஹோல் இருக்கும். நம்ம வந்து த்ரெட்டை வந்து ஏற்கனவே அதில் வந்து சுற்றி வச்சுக்கணும். வச்சுட்டு அந்த த்ரெட்டு வந்து உலர போகிற மாதிரி ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. பண்ணிவிட்டு நீங்கள் சைடில் பார்த்தீங்கன்னா சின்னதாக ஒரு கேப் இருக்க மாதிரி ஒரு லைன், ஒன் போட்ட மாதிரி ஒரு சின்ன லைன் இருக்கும். அந்த லைனுக்குள்ளே உங்கள் த்ரெட்டை வந்து இன்செர்ட் பண்ணிக்கோங்க. பண்ணிவிட்டு அதை ஒட்டி அது கீழே பார்த்தீங்கன்னா இப்படி வி ஷேப்பில் வந்து வரும், ஸ்லாண்டிங்காக. அதில் வந்து உங்கள் நூலை வந்து அப்படியே கர்வ் பண்ணி மாட்டி விடுங்க. இப்போ நான் மாட்டுறத கொஞ்சம் நல்லா கவனித்து பாருங்கள். இப்போ நீங்கள் மாட்டிட்டீங்க, கரெக்டாக மாட்டிட்டீங்கன்னா நீங்கள் நூலை இழுத்தீங்கன்னா உங்கள் பாபின் வந்து ரோல் ஆகும். இப்போ பாபின் கேஸில் வந்து இன்செர்ட் பண்ணிவிட்டு அந்த சின்ன ஹோலில் மாட்டி லைட்டாக ஸ்லாண்டிங்காக அந்த நூலை உள்ளர தள்ளி இழுத்துட்டிங்கன்னா லாக் ஆகிக்கிறோம் நூல். இப்போ நீங்கள் த்ரெட்டை இழுத்து பார்த்தீங்கன்னா பாபின் வந்து சுத்தம். இப்போ பாபின் வந்து நம்ம கரெக்டாக மாட்டிட்டோம். அடுத்து மிஷினில் எப்படி நூலை வந்து மாற்றுறதுன்னு பார்க்க போகிறோம். உங்கள் அதாவது சின்ன சைஸில் வந்து த்ரெட்டை வந்து கட் பண்ணி வச்சுக்கோங்க. அதாவது சின்ன மிஷினில் வந்து நம்ம த்ரெட்டு மாட்டுறது வந்து சைடில் இருக்கும். ஆனால் பெரிய மிஷின், அதாவது ஹெவி டியூட்டி மிஷினில் எந்த மிஷின் பார்த்தீங்கனாலும் நம்ம த்ரெட்டு மாட்டுறது வந்து நம்மளை ஃப்ரண்ட் சைட் நம்மளை பார்த்த மாதிரி தான் இருக்கும். இப்போ வந்து த்ரெட்டை வந்து அந்த ஹூக்குள்ளே வந்து மாட்டிட்டு சைடில் பார்த்தீங்கன்னா ஒரு மூணு டாட் கொடுத்துருப்பாங்க, அதாவது மூணு ஹோல் கொடுத்துருப்பாங்க. அதில் வந்து நம்ம எதில் வேணாலும் மாட்டிக்கலாம். இப்போ நான் வந்து சென்டரில் வந்து போடுறேன். நீங்கள் மேலே கீழே அந்த நடுவில் எதில் வேணாலும் மாட்டிக்கலாம், எல்லாமே ஒன்று தான். நம்ம தைக்கும் போது நூல் சரியாக மாட்டலைனாலும் தையல் வந்து சரியாக விழாது. இப்போ வலது பக்கமாக நூலை கொண்டு வரணும். வலது பக்கமாக தான் எல்லாத்தையுமே மாட்டணும். மாட்டிட்டு அந்த டென்ஷன் டிஸ்கில் வந்து லைட்டாக உலர கொடுத்து அந்த சின்ன கம்பி மாதிரி இருக்கும் பாருங்கள், அது கீழே இறங்கிடாமல் அந்த கம்பி வந்து சென்ட்ரு உள்ளர, அதாவது மேல் பக்கமாக பார்த்துருக்கணும். ஸோ நூலை இழுத்து பார்த்தீங்கன்னா அது கொஞ்சம் அப் அண்ட் டவுனில் வந்து போய் வரும். ரொம்ப சிம்பிள் தான், ஈஸியாக மாட்டிடலாம். ஃபஸ்ட் டைம் வந்து கொஞ்சம் கன்ஃபியூஸாக இருக்கும், அப்புறம் வந்து ஈஸியாக மாட்டிடலாம். அப்புறம் வந்து மேலே அந்த குக்கி மாதிரி இருக்கும், அதுக்குள்ளே கொண்டு போகணும். நூலை மாட்டி டென்ஷன் டிஸ்க் வழியாக வந்து சின்ன கம்பி அந்த கேப்குள்ளே போய் மேலே அந்த கம்பியில் மாட்டி லைட்டாக நீங்கள் இழுத்தீங்கன்னா அந்த கம்பி வந்து மேலே கொஞ்சம் எம்புன மாதிரி வரும். நீங்கள் த்ரெட்டு வந்து கொஞ்சம் லூஸாக இருக்கும். அதுக்கப்புறம் இந்த சின்ன ஹோல் இருக்கு பாருங்கள், அதுக்குள்ளே மாட்டி கொண்டு வந்துடணும். கொண்டு வந்துட்டிங்கன்னா இப்போ வலது புறமாக மாட்டி மேலே போய் கீழே வந்திருக்கோமா, உங்களோட இடது பக்கமாக தான் ஊசிக்குள்ளே வந்து நூலை வந்து கோர்க்கணும். வலது பக்கம் கோர்க்கக்கூடாது, இடது பக்கமாக கோர்க்கணும். நல்லா கவனித்து பாருங்கள். இடது பக்கமாக எடுத்து வலது பக்கமாக கொண்டு வந்துடணும். ஓகேவா? இப்போ நம்மளோட பாபின் கேஸில் நம்ம ஆல்ரெடி நூலை வந்து மாட்டி வச்சுருக்கோம் இல்லையா, அந்த நூலை எடுத்து கீழே வந்து அதாவது மிஷினுக்கு அடியில் வந்து மாட்ட போகிறோம். அப்போ மிஷினுக்கு அடியில் வந்து நம்ம பாபின் கேஸை மாட்டும்போது டக்குன்னு ஒரு சவுண்டு வரும், அதாவது டப் அப்படின்னு ஒரு சவுண்டு வரும். அப்போ தான் வந்து கரெக்டாக மாட்டிருக்கீங்கன்னு அர்த்தம். மாட்டினதுக்கப்புறம்
நீங்கள் சரியாக மாட்டலைன்னா ஊசி ஒடிஞ்சிரும். மாட்டினதுக்கப்புறம் இந்த த்ரெட்டை லைட்டாக இழுத்து பிடிச்சிட்டு வீலை லேசாக மூவ் பண்ணி கீழே இருக்க நூலை வந்து நீங்கள் எடுத்துருங்க. அந்த பிளாக் கலர் நூல் வந்து உங்களுக்கு தெரியும். ஸோ ரெண்டு த்ரெட்டை இழுக்கும் போது ஈவனாக வரும். அப்படி ஈவனாக வந்தால் தான் நூல் வந்து கரெக்டாக மாட்டிருக்கீங்க, எந்த ப்ராப்ளமும் இல்லைன்னு அர்த்தம். சின்னதாக நூல் மேலே மாட்டலைன்னா கூட உங்களுக்கு தையல் வந்து சரியாக விழாது. ஸோ அதை வந்து கவனமாக பார்த்துக்குங்க. ஏதாவது ஒரு இடத்துல நம்ம மிஸ்டேக் பண்ணாலும் தையல் வந்து சரியாக விழாது. இதை வந்து கவனமாக பார்த்துட்டு இது பண்ணணும். ஸோ மேலே இருக்க தையலில் வந்து தப்பு வந்துச்சுன்னா பாபின் கேஸ் வந்து சரியாக மாட்டலைன்னு அர்த்தம். கீழே வந்து தையலில் வந்து தப்பு வந்துச்சுன்னா மேலே நூல் சரியாக மாட்டலைன்னு அர்த்தம். இதை நல்லா கவனமாக புரிஞ்சுக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா மேலே இருக்க நூலும் கீழே இருக்க நூலும் தையல் வந்து நல்லா விழுந்திருக்கு. ஸோ நம்ம வந்து நூல் வந்து கரெக்டாக மாட்டியிருக்கோம். டெய்லரிங் வந்து ரொம்ப கஷ்டமான வேலையெல்லாம் கிடையாது. நம்ம ஈஸியாக அதை புரிஞ்சுக்கிட்டோம்னா ரொம்ப ஈஸியாக வந்து அந்த வேலைகளை வந்து நம்ம செஞ்சு முடிச்சிடலாம். ஃபஸ்ட்டு எடுத்தோடனே எதுவுமே வராது. ஒவ்வொரு தடவை நீங்கள் நூலை மாட்டி மாட்டி பார்த்தீங்கன்னா ஈஸியாக வந்து நீங்களே மாட்டிடுவீங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வீடியோ பிடிச்சிருந்துச்சின்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தையல் சம்மந்தப்பட்ட வேறு ஏதாவது வீடியோ வேணும்னா மறக்காமல் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். நான் வந்து நெக்ஸ்ட் வீடியோவில் போஸ்ட் பண்ணுறேன்.